தண்டியப்பேரியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய மருத்துவமனை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குட்பட்டு டவுன் கண்டியப்பேரியில் புறநகர் மக்கள் வசதிக்காக 33 படுக்கைகளோடு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு 38.98 கோடி நிதி ஒதுக்கீட்டில் மருத்துவமனையை விரிவாக்கம் செய்து கூடுதல் வசதிகளோடு புதுப்பித்தது. விரிவாக்கம் செய்யப்பட்ட மருத்துவமனையை 3 தளங்களோடு இரத்த வங்கி, டிஜிட்டல் எக்ஸ்ரே, ஸ்கேன், நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், கர்ப்பிணிகளுக்கான அறை, பேறுகால கவனிப்பு பகுதிகள், பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை பகுதி, பொது அறுவை சிகிச்சை பிரிவு, நோயாளிகளுடன் இருப்போர் அறை, ஆய்வகம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. கூடுதல் வசதிகளோடு புதிதாக கட்டப்பட்ட நவீன மருத்துவமனையை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். டவுன் கண்டியப்பேரி மருத்துவமனையில் நடந்த விழாவில் ஆட்சியர் கார்த்திகேயன், பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப், முன்னாள் அமைச்சர் மைதீன்கான், மேயர் பி எம் சரவணன், துணை மேயர் கே ஏ ராஜு, கவுன்சிலர் உலகநாதன், கிட்டு சுப்பிரமணியன், அப்துல் சுபஹானி, ரவீந்தர், மருத்துவமனை கண்காணிப்பாளர் பாலசுப்பிரமணியன், நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை துணை முதல்வர் சுரேஷ் துரை, மருத்துவமனை துறை தலைவர்கள் அமுதா, முகமது ரஃபிக், தீபா, லதா, டாக்டர் சரவணன், பேராசிரியர்கள் சுஜாதா, செந்தில், ரவி, ஆதித்ராவிடர் நலக்குழு, நவநீதன், மணிகண்டன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.